ஹாய், வணக்கம் தோழி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்புடைய பெண்களுக்கு தேவையான நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம கர்ப்பத்திற்கு முயற்சி செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விதத்தில் நம்மளோட சேனல் பதிவுகளை கொடுத்துட்டு வருது இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் நிறைய தோழிகள் நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்த கேள்வி தான். அதாவது, மேடம், எனக்கு அடிவயிற்றில் வந்து இரண்டு பகுதிகளிலும் பெயின் இருக்குது. எனக்கு வந்து வலது பக்கம் இடது பக்கம் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஷார்ப் பெயின் இருக்கு. இது எதனால? கண்டிப்பாக வந்து இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடியே ஏற்படுது. இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியா, இல்லை பீரியட்ஸ்க்கான அறிகுறியா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் அடிக்கடி என்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதிலாகவும் இது இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களோட சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கும். ஸோ இப்போ வீடியோ பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க அது உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு, ஒரு பெண்ணுக்கு அடிவயிற்றில் வலி எப்பப்போ ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து பெயின் இருக்கும். இதே சமயத்தில் கர்ப்பம் அடைந்தாலும் நமக்கு வந்து அடிவயிற்றில் வலி இருக்கும். அதே மாதிரி ஓவலேஷன் சமயத்திலையும் வலி இருக்கும். ஒருவேளை நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமானாலும் அடிவயிற்றில் தான் வலி ஏற்படும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒருவேளை நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அடிவயிற்றில் தான் வலி ஏற்படும். ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சைடில் மட்டும் வலிக்குது. காமனாக அடிவயிறு முழுக்க வலிக்காமல் ரெண்டு சைடு மட்டும் பர்டிகுலராக வலிக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலியோட அளவை பொறுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்களே ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 5 or 6 days, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து எனக்கு வந்து அடிவயிற்றில் இந்த மாதிரி சைடில் பெயின் இருக்குது, அதுவும் வந்து குத்துற மாதிரி எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னிங்கன்னா இது வந்து ப்ராப்ளமே இல்லை. அந்த பெயின் வந்து உங்களால் தாங்க முடிகிற அளவுக்கு இருக்குது, ரொம்ப மைல்டாக தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. இது எதுக்காக இந்த பெயின் ஏற்படுதுன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகிற அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளோட எண்டோமெட்ரியம் மாதவிலக்காக வெளியே வர்றதுக்கு அதை தயார்படுத்திட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பெயின் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரு உண்டாக்கி இருக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பெயினும் இருக்கும். இது வந்து ரெண்டு சைடுமே இருக்காது. ஏதாவது ஒரு சைடில் இருந்துச்சுன்னா இது வந்து கர்ப்பத்திற்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம். ஆனால் பீரியட்ஸ்க்கான பெயினாக இருந்தாலும் கர்ப்பத்திற்கான பெயினாக இருந்தாலும் ரொம்பவே மைல்டாக இருக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அது பீரியட்ஸோ இல்லை கர்ப்பமும் கிடையாது, நமக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவலேஷன் டைம்லேயும் வந்து சைடில் வந்து பெயின் ஏற்படும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஓவரியிலேருந்து ஒரு ஃபாலிக்கிள் வந்து வெளியே வரும் இல்லையா. இந்த வெளியே வர ஃபாலிக்கிள் வந்து எந்த ஓவரியிலேருந்து வெளியே வருதோ அந்த சைடில் நமக்கு வந்து பெயின் ஃபீல் பண்ணுவோம். இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ஓவரியில் இருந்தும் ரெண்டு முட்டைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பெண்கள் ரெண்டு சைடுமே அவங்க வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மூணு ரீசனுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ரீசன். உங்களுக்கு வந்து மைல்டு பெயின் தான் இருக்குது, பீரியட்ஸான மிடில் சைக்கிளில் வந்து எனக்கு வந்து பெயின் வருது அப்படின்னா அது வந்து ஓவலேஷனுக்காக இருக்கலாம். இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கு பிஃபோராக ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா உங்களோட கர்ப்பமாக இருக்கலாம், இல்லைனா அது உங்களோட மாதவிலக்காக இருக்கலாம். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரெண்டு சைடுமே எனக்கு வந்து ஷார்ப் பெயின் இருக்குது, இது வந்து எப்போவுமே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, பீரியட்ஸ் முன்னாடி மட்டும் இல்லை எனக்கு வந்து மாதம் முழுவதும் வந்து எனக்கு இந்த பெயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்பயாச்சும் ஒரு சமயம் தான் இந்த பெயின் இல்லாமல் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீர்க்கட்டி அப்படின்னு சொன்னோன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து நீர்க்கட்டிங்கிறது வெளியே இருந்து வர ஒரு டிசீஸ் கிடையாது. நமக்கு கருமுட்டைகள் சரியாக வளர்ச்சி அடையாமல் போகும்போது அந்த கருமுட்டைகளை சுற்றி நீர் கோர்த்து கொள்ளும், இதுதான் வந்து நீர்க்கட்டின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து சரியாக ஃபாலிக்கல் வளராத பட்சத்தில் ஒரு மாதம் வளராத ஃபாலிக்கல் வந்து அடுத்த மாதம் அது அப்படியே கருமுட்டை பையில் தேங்கி நிற்கும்போது இதுதான் வந்து நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ரெண்டு சைடுமே வந்து சுருக்குன்னு வலி ஏற்படும். இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 10 days 15 days வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை, ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடியது தான். 10 in 7 பெண்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் பிசிஓடி இருக்குன்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போதும், தைராய்டு பிரச்சனைகள் இருக்கும்போதும், இல்லை சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் கண்ட மணிக்கு சாப்பிட்டு நம்ம அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தால், இல்லை சரியாக தூங்காமல் இருந்தாலும், வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், அதிகப்படியான ஸ்வீட்ஸ் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த உடல் உழைப்பும் இல்லாத போதும், எந்த உடற்பயிற்சியும் செய்யாத போதும் நமக்கு வந்து பிசிஓடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருந்ததுன்னா நீர்கட்டி இருக்கான்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்குது, எனக்கு வந்து 2 பக்கங்களிலும் வலி இருக்குது, அடி வயிற்றிலும் வலி இருக்குது, எல்லா சைடுமே வந்து பெயின் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபைப்ராய்டு, சாக்லேட் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த கட்டிகள் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கருப்பையிலேயே தான் ஏற்படும். கருப்பையோட அந்த சதைப்பகுதியில் இந்த கட்டிகள் வந்து சின்ன இடத்துலேருந்து பெருசாக வரைக்கும் வளரும். சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலிப்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க, பெருசாக இருக்கும்போது ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வளரக்கூடியது. சின்னதாக இருக்கும்போதே நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா ஈஸியாக இதை க்யூர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பெயின் வந்து அடிக்கடி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் கணவரோட இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பெயின் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே வளரக்கூடிய எண்டோமெட்ரியம், அதாவது நம்ம குழந்தைய தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பஞ்சு போன்ற அமைப்பு. இது வந்து கருப்பைக்கு வெளியே வளரும் போதும், இல்லை முட்டைப்பை மேலே வளரும் போதும், இதை வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஈஸ்ட்ரஜனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு ஏற்படும். எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வயிற்றின் அடி வயிற்று பகுதியில் 2 சைடு மட்டும் பெயின் இல்லாமல், அவங்க ஒவ்வொரு முறையும் மாதவிலக்கு ஆகும்போது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ரத்தப்போக்கும் அதிக அளவில் இருக்கும். ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ரத்தப்போக்காக இல்லாமல் ரொம்பவே ஃப்ளஷ் மாதிரி, ஒரு கறி துண்டு மாதிரி நமக்கு வந்து ஃப்ளஷ் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ரத்தப்போக்கில் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உடனே வந்து மருத்துவர் அணுகி இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாடர்லேயும் ஓவரிலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. ஃபைப்ராய்டு அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் இது ரெண்டில் எது இருந்தாலும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நம்ம வந்து அதிக அளவில் பெயின் ஃபீல் பண்ணுவோம். முக்கியமாக கால்களிலும் பேக் பெயின், முதுகுலையும் வலி ஏற்படும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகும்போது அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்குன்னா நீங்கள் தாமதிக்க வேண்டாம், உடனே வந்து நீங்கள் மருத்துவர் அணுகிறது நல்லது. ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது லேசான வலிகள் ஏற்படுவது ரொம்ப காமன், அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதிக அளவில் பெயின் இருக்கு, என்னால் இருக்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மருத்துவர் அணுகிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பை வாயில் நமக்கு வந்து புண்கள் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பெயின் ஃபீல் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ட்ரைனஸை தடுக்கணுன்றதுக்காக ஏதாச்சும் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணோம், இல்லை ஆயில், இல்லை எச்சில், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறோன்னா அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சில பெண்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே ஆகணும்னு அவசியம் இல்லை. சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வெள்ளைப்பட்டுட்டே இருக்கும், வெள்ளைப்படுதல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பெண்களுக்கு கருப்பை வாய்ப்புன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி புண் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடி வயிற்றில் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது நமக்கு வந்து யூரினரி, அதாவது பிளாடரில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூட்ரஸை தான் பாதிக்கும். அப்பயும் வந்து இதே மாதிரி தான் அடி வயிற்றில் பெயின் ஏற்படும். நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அதிக அளவில் பெயின் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்புங்க. உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியே வரலாம். ஸோ ஏகப்பட்ட பயத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காமல் ரொம்பவே ரிலாக்ஸாக இருங்க. சாதாரணமான பெயின் கூட என்னடா இப்படி வலிக்குது, என்னமோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. ஸோ இந்த ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துடாது. நம்ம அதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் என்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை நல்லபடியாக மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னாலே நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான ரத்தப்போக்கோடு உங்களுக்கு வந்து வலி மிகுந்த மாதவிலக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு சைடில் பெயின் ஏற்படும் போது மட்டும் நீங்கள் வந்து மருத்துவர் அணுகுங்க. மற்ற விஷயத்துக்காகலாம் நீங்கள் வந்து மருத்துவர் அணுகணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, அதிகமான உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. செவ்வாழை பழங்கள், அத்தி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. விதைகள் அதிகமாக உள்ள பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து பாதாம், வேர்க்கடலை இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஓவலேஷன் டே எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தோன்னாலே நமக்கு வந்து ஈஸியாகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரணும் நான் என் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன்.